தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ஸ், அதாவது 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற செக்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹீட்டட் அப் ஆயிட்டு இருக்கு. அந்த விதத்துல ரியல்மி இப்ப எக்கச்சக்கமான போன்ஸ் அந்த பட்ஜெட்ல வச்சிருந்தாலும் இப்ப ரியல்மி 3i அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் போனை இந்த 10,000 ரூபாய் கம்மியா இருக்கிற செக்மெண்ட்ல குறிப்பா 8,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போன் வாங்கலாமா? இந்த போனுடைய அம்சங்கள் என்னன்னா, இந்த போன் இருக்கிற காம்படிஷனை விட இது பெட்டரான போனா, எல்லாத்தையும் இந்த வீடியோல பேசலாம். சோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. ரியல்மி 3i ஒரு நல்ல பட்ஜெட் போனா அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ ரியல்மி 3i, ரியல்மி 3க்கும் ரியல்மி 3i-க்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் வந்து கிடையாது. சொல்ல போனால் இரண்டு வித்தியாசங்கள் தான். அது என்ன அப்படிங்கிற கடைசியில் சொல்கிறேன். இந்த ஐ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா யங் இண்டியன்ஸுக்காக அப்படிங்கிற போல ரியல்மி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. முதல்ல ரியல்மி 3i-உடைய அம்சங்களை நம்ம வந்து பார்த்தலாம். இதற்கு முன்னாடி ரியல்மி எக்ஸும் இதே லான்ச்சோட சேர்த்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரியல்மி 3i இது பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரியல்மி ஃபோன்ஸ் மாதிரியும் இதுவும் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமண்ட் ஃபினிஷ், அந்த டைமண்ட் கட் மாதிரி இருக்கிற அந்த அம்சத்தோட வந்து இருக்கு. மேலும் இதில் ரெட் கலர் ஒன்று வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இருக்கு. ஓவராலாக கிரேடியன்ட் ஃபினிஷோட பேக் வந்து பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் லுக் வைஸ் நல்லா தான் இருக்கு. அடுத்தது டிஸ்பிளே. டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6.22 இன்ச் கொண்ட HD டிஸ்பிளே, அதாவது 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷனாக குரிலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராசர். இதில் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக் ஹிலியோ P60 ப்ராசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதே ப்ராசர் தான் ரியல்மி 1ல இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மீடியாடெக் ஹிலியோ P60 பொறுத்தவரையும் டெய்லி டாஸ்கில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து இருக்காது. ரொம்பவே ஸ்மூத்தான சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இது வந்து பேஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். மிகப்பெரிய மல்டி டாஸ்கிங் இல்லை அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸான பப்ஜி மாதிரியான கேமிங்க்கு ஒரு சில ஸ்டேட்டஸ் வந்து இருக்கலாம். பட் டெய்லி யூஸுக்கு இந்த ப்ராசர் கண்டிப்பாக வந்து குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்ட்ராய்ட் 5 அடிப்படையாக கொண்டு வந்த கலர் ஓஎஸ் 6 தான் இதில் வந்து வருது. இந்த கலர் ஓஎஸ் 6 உங்களுக்கு ஆப் டிராயரும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்த போனுடைய சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேசிக் சென்சார்ஸ் எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணல, எல்லாமே வந்து இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட இந்த போன்ல வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஃபேஸ் அன்லாக்கும் இந்த போன்ல வந்து இருக்கு. மேலும் இந்த போனில் சிம் ஸ்லாட்ஸை பொறுத்தவரையும் டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப்பிள் சிம் ஸ்லாட்டாக இது வந்து இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அடுத்தது கேமராஸ். கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக்கில் டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 MP F1.8 aperture பிரைமரி கேமராவும் ஒரு 2 MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 13 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில். இதில் பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட் நைட் ஸ்கேப் மாதிரியான அம்சங்கள் வந்து இந்த ஃபோனில் இருக்குது அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேட்டரி. பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4230mAh பேட்டரியோட தான் இந்த ஃபோன் வந்து வருது. மைக்ரோ எஸ்பி போர்ட்டோட தான் இந்த ஃபோன் வந்து வருது. ஃபாஸ்ட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து கொடுக்கல. கடைசியில் விலை. இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா 2 RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 GB RAM 32 GB இன்டர் மெமரி மற்றும் 4 GB RAM 64 GB இன்டர் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த 3 GB 32 GB மாடல் பார்த்தோம் அப்படின்னா 8,000 ரூபாய்க்கு இந்தியாவில் சேலாது. 4 GB 64 GB மாடல் பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து சேலாது. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் போது. ஸோ வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்க் மைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரியல்மி 3i. ஸோ ரியல்மி 3i-க்கு ரியல்மி 3-லேருந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண வேரியன்ட் P70 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து P60 வந்து இருக்கு. இதே தவிர சார்ஜிங்கில் ஒரு சில வித்தியாசங்கள் வந்து இருக்கு, அவ்வளோதான். பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் டோன் டவுனான ரியல்மி 3 அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ரியல்மி 3i அது வந்து 9,000க்கு ஸ்டார்ட் ஆகுது, இது 8,000. ஒரு 1,000 ரூபாய் ப்ரைஸ் வித்தியாசம் வந்து இருக்கு. ஸோ 8,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனுக்கான காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்கில் 1-2 இருக்கு, நோக்கியாவில் 1-2 இருக்கு, அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ரெட்மியை பொறுத்தவரையும் ரெட்மி 7 வந்து இந்த பட்ஜெட்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. Snapdragon 632 ப்ராசரோட Snapdragon 632 versus MediaTek Helio P60 அப்படினு சொல்லி பார்க்கறப்ப இரண்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். P60 ரா CPU பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்கு. சோ ஓவராலா பார்க்கறப்ப இந்த குறிப்பிட்ட 8000 ரூபாய் மாடலை பொறுத்தவரைக்கும் நல்ல டிசைன், Helio P60 கொடுக்கிற டே டு டே பெர்ஃபார்மன்ஸ், அந்த கலர் OS 6 மற்றும் 4230mAh பேட்டரி அப்படினு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்ல போன் அப்படினு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். Full HD டிஸ்ப்ளே இல்ல. சோ அதை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. பட் 10000 ரூபாய் மாடல पर्सनலா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதோட ஒரு 1000 ரூபாய் அதிகமா போட்டு 11,000க்கு Redmi Note 7S வந்து எடுக்கலாம். மச் பெட்டர் கேமரா, மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸோட அப்படிங்கிறத என்னுடைய கருத்தா இருக்கு. பட் இந்த 8,000 ரூபாய் மாடலை பத்தி மட்டும் பேசுறப்ப கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல ஒரு நல்ல பிக்காக நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதுதான் ரியல்மி 3i. ரியல்மி 3i பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 8,000 ரூபாய்க்கு இந்த போன் நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த பட்ஜெட்ல இருக்கிற போன்ஸ்ல எது உங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ் ஆடியா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.